வணக்கம். நாளை காலை 10 மணிக்கு அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களை சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் சந்திக்கிறார் தலைவர் ரஜினிகாந்த். முன்னதாக காலை 9 மணி அளவில் மாவட்ட செயலாளர்களுடன் ராகவேந்திரா மண்டபத்தில் தலைவர் ரஜினிகாந்தின் சந்திப்பு நடைபெறவுள்ளது. செய்தியாளர்கள் சந்திப்புக்காக அனைத்து ஊடகங்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லீலா பேலஸ் செல்லும் சாலைகளில் இப்போதே பரபரப்பு தொற்றிக்கொள்ள ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கும் வசிக்கும் தலைவர் ரஜினி ரசிகர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் செய்தியாளர்கள் சந்திப்பு அனைத்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்பதால் வெளிநாட்டு ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். தேர்தலுக்கு பிறகு கட்சி நிர்வாகிகளை வெகுவாக குறைத்து விடுவேன், 48 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட 60% ஒதுக்கீடு, கட்சி வேறு ஆட்சி வேறு என்று 3 முக்கிய விஷயங்களை தலைவர் ரஜினிகாந்த் முன்னிறுத்தி வருகிறார். முதல்வராக தலைவர் ரஜினிகாந்த் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்று தமிழருவி மணியன் அவர்கள் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த 3 விஷயங்கள் குறித்தும் தலைவர் ரஜினிகாந்த் நாளைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநாடு பற்றிய அறிவிப்பும் நிச்சயம் இருக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அந்த மாநாட்டில் கட்சி பெயர், கட்சி கொடி அறிவிப்பு இடம்பெறும் என்றும் கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் தலைவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக தலைவர் டைலாக் தான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எல்லோரும் எதிர்பார்க்கிறத நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய நினைக்கிறத யாரையும் எதிர்பார்க்கவும் விட மாட்டேன் அப்படின்னு தலைவர் ஒரு டைலாக் பேசுவார் ஒரு படத்தில். தலைவர் வழி தனி வழி. நாளைக்கு சந்திப்போம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.